விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த போஸ்டரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம யார் வீட்டில் இருக்கோம்னு. எஸ், தமிழக அரசியலில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அரசியல் செய்யும் தலைவர்னால் நிச்சயம் ஒரு பேரை சொல்லலாம். அவர் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவர்கள். எப்பொழுதுமே வார்த்தையில் ரொம்ப அளந்து தான் பேசுவார். இன்றைக்கி நம்ம கூட விரிவாக பேச போகிறாரு. வாங்க, அவர் கூட பேசுவோம். வாங்க தம்பி. குட் மார்னிங் குட் மார்னிங் சார். வாங்க சார். என்ன சார், சென்னை கிளைமேட் இன்றைக்கி ரொம்ப கூலிங்கான மாதிரி இருக்கே. ரெகுலர் வெயில் குறைஞ்சிருச்சு, பொலிட்டிக்கல் வெயில் ஆரம்பிக்குது. கரெக்டு தான் சார். சென்னைக்கு எந்த வருஷம் சார் நீங்கள் வந்தீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சென்னையில் படிக்கிறேன் நினைக்கிறேன். 1972-73 சென்னையில் படிப்பேன்னு நினைக்கிறேன். சென்னையில்னா எந்த ஸ்கூலில் படிச்சேன்? சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு ஆசன் மெமோரியல் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் கிருஷ்ண காலேஜ் ஹை ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் நியூ காலேஜில் கிராஜுவேட் பண்ணேன். சார், 1970 பார்த்த சென்னைக்கும் இப்போ இருக்க சென்னைக்கும் என்னென்னலாம் வித்தியாசமாக இருக்குங்க சார்? ஞாபகம் என்ன, சென்னை ஒரு ஊடுல வந்து இப்போ 6 பேர் இருந்தோம்னா இப்போ அந்த வீடு ஃப்ளாட்டாக மாதிரி 60 பேர் இருக்கும் இல்லையா? பாப்புலேஷன் அதிகம். சிம்பிள் சிம்பிள், அவ்வளோதான். உங்களுடைய ஒரு நாள் ருட்டீன் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப ஒரு நாள் ருட்டீன் இன்னொரு நாள் இருக்காது. 7 நாளுக்கு 7 ருட்டீன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஃபுட் டைமிங்ஸ்லேருந்து நான் எந்திரிக்கிற டைம்லேருந்து என்னுடைய வே ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், மீட்டிங் பீப்புள், ட்ராவலிங் எல்லாம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எல்லாம் 6 மணிக்கு போட்டிங்களா? ஆ சார் சார், ரைட். நான் திரும்பி வர சாப்பிட்றேன். சரி. கல்யாணத்தில் யார் சொன்னாலும் தட்டாமல் சாப்பிட்ருவீங்க நீங்கள்? அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தெரியாது. காலையில் 6-7 கல்யாணம்னா நான் வந்து விசாரிக்கிற 9 மணிக்குன்னு சொல்ல மாட்டேன். அந்த நேரத்தில் வந்துடுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவேன். கல்யாணத்துக்கு போனால் சாப்பிட சொன்னால் தட்டுறது கிடையாது. அப்பா, நீங்கள் சின்ன வயசில் இருக்கப்போ படிப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க? பெருசாக வந்து நான் வந்து பிராட் அப் பை ஃபாதர்னு பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னுடைய படிப்பு காலங்கள் எல்லாம் டெல்லியில் இருந்து தான் கூட. அப்போ படிக்கலன்னா திட்டிருக்கிறார் சார் உங்களே? அதெல்லாம் எனக்கு பெருசாக அந்த ஞாபகம் இல்லை. அப்படி இருந்த மாதிரி எனக்கு உண்மையிலேயே தெரியல. நான் சொல்கிற மாதிரி என்ன சார், அப்போ என்ன சார் ரேங்க் எடுப்பீங்க நீங்கள் ஸ்கூல் டேஸில்? நான் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். மேத்தமேட்டிக்ஸ்லாம் பாஸ் ஆனால் தேவையில்லான்னு நினைப்பேன். சார், வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்லாம் என்ன சார்? நான் பெருசாக வந்து தேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது ரொம்ப குறைச்சல். டெலிவிஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்போம். டெலிவிஷனை ஏதோ நியூஸ் பார்ப்போம், இல்லாட்டி ஏதாவது காமெடி பார்ப்போம். சினிமாவே வந்தாலும் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி பார்க்குறது தான். முடிஞ்சு தேட்டருக்கு போய் பார்க்குறது கிடையாது. கடைசி என்ன படம் சார் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குது? எனக்கு உண்மையிலே சொல்ல தெரியல சார். எனக்கு அந்த மாதிரி நான் வந்து அப் டு டேட் அல்ல. சினிமாவில் இல்லை, சினிமாலெல்லாம் எல்லாம் வந்து இந்த பாகுபலி 2 ஒன்றாங்க. 1 பார்த்தா தானே 2 பார்க்குறதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். எங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு என்ன சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்ச படம்னு நான் ரஜினிகாந்த் நடித்த 3 முகம் சார். நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதிலலாம் இருக்கீங்களா? நான் ஒரு ஆக்டிவாக இல்லை அதுலேயும். ஆனால் இருக்கீங்க? நான் ஆக்டிவாக இல்லை, லோக்கியாக இருப்பேன். ரொம்ப லோக்கியாக இருப்பேன். அடிக்கடி வருவீங்களா? என்னுடைய பார்ட்டியினுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். மரியாதையாக பண்ணிட்டுருக்குறாங்க. நீங்கள் என்ன ஃபோன் சார் யூஸ் பண்ணுறீங்க? ரெகுலர் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷனாக வச்சுக்கிறது. ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன். சார், நீங்கள் இசை கச்சேரிலாம் கேட்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சேவரமோட சொத்தில் இன்வால்வாக இருக்கிறதுனால ஃபாதர் இருந்தாங்க, ஃபாதர் பிரதர் இருக்காங்க, நான் ட்ரஸ்டியாக இருக்கேன். சார், இசை கச்சேரினு ஞாபகம் வருது. உங்களுக்கு பிடிச்ச பாடகர்கள்லாம் யார், இசையமைப்பாளர்கள் யார்? பழைய பாடகர்களும் முடியும், புது பாடகர்களும் முடியும் சார். அதில் நான் தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி யாரையும் சொல்ல முடியும் விரும்பலை. எல்லோருடைய நான்
இசை கட்சியை நேரத்தில் எல்லாரையும் பார்க்குறேன், எல்லாரையும் பழகிட்டு இருக்கேன். அதனால் அது ஒன்றும் ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட்னால் சொல்ல மாட்டேன். எல்லார் கட்சியிலையும் கேட்போம், பார்ப்பேன். நீங்கள் பாடுவீங்கன்னெலாம் கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் கிடையாது பாடல போகும் பொழுது பாட்டு பாடினா எல்லாரும் பாடுறது பிடிக்கிறப்ப ஒரு நாலு லைன் கூட பாடுறவங்கள நம்மளாம் பாடிக்கிறது தான் அவளுக்கு. அவ்வளோதான். நான் வந்து பாத்ரூம் பாடகர் கூட கிடையாது. என்ன சார் பேப்பர் படிப்போம்னா படிக்கலாம் சார். இது ஒரு இடம். ரெகுலராக இங்கே உட்காந்தா பேப்பர் படிப்பீங்க வீட்டு திண்ணையில்? அப்படியே சொல்ல முடியாது. பேப்பர் படிக்கிறதுக்கு முதல்ல என்ன தேவை? கண்கள் தேவை. அதனால் போய் கண்ணாடி எடுத்துகிட்டு வரேன், இல்லாட்டி நமக்கு முடியாது சார். இந்த மீட்கப்பட்ட கருப்பு பணம் ஏழைகளுக்கேன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு, நல்ல செய்தியாக தெரியுது. அதை நடைமுறைப்படுத்தினால் வாழ்த்து பாராட்டு நன்றி. தாமாக யாருக்கு சார் ஆதரவு அளிக்க போகுது ஜனாதிபதி தேர்தல்? ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை. அதையும் தாண்டி ஜனாதிபதி யார் வர வேண்டும் என்று எங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், என்ன ஓட்டம் இருக்கும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ட்ரம்ப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப வெளிப்படையான மனிதர். குறுகிய மாதங்களுக்குள் நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளாயிருக்கார். அவருடைய வார்த்தையே அவருடைய நாட்டிலே நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக உடனே இல்லை என்பது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. காலா கரிகாலன், ரஜினி நடிகர் காலா கரிகாலன் ஃபர்ஸ்ட் லுக் படங்கள் வந்தது, அதை பார்த்தீங்களா? நீ சொல்கிற சப்ஜெக்டே எனக்கு உண்மையிலே விளங்கல, தெரியல. இல்லை கபாலிக்கு அப்புறம் ரஞ்சித் எடுக்கிற அடுத்த படம் காலா கரிகாலன். எனக்கு அது உண்மையிலே தெரியாது. அப்படி ஒரு படம் வருதுன்னு அந்த போஸ்ட் கூட நான் பார்க்கறது வரைக்கும் ஏதோ இன்னொரு படம் பேர் தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. 2.0 அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான முடிஞ்சு. அதுவும் எனக்கு அந்த டீட்டெயிலில் நான் பெருசாக போகிறது இல்லை, ஏன்னா அதுக்கு எனக்கு டைம் குறைச்சிடும் சார். வைகோ வெளியே வந்துட்டுருக்கார் ஜாமீனில், அவர் கூட பேசுனீங்களா? பேசணும். வெளியில் வந்து நேற்று தொலைபேசியில் பேசினேன், மரியாதை நிமித்தமாக பேசுகிறேன். கலைஞர் எப்போ கடைசியாக பார்த்தீங்க நீங்கள்? கலைஞர் கூட பேசுனீங்க? நாள் இருக்கும், கொஞ்சம் நாள் இருக்கும், சில மாதங்கள் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் அவங்க வீட்டில் தானே ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தது. ஆனால் எதிர்கால அரசியல் தமிழ்நாட்டில் இளைஞர்கள்லாம் எப்படி சார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாருமே நீங்கள் தேர்தல் செலவு விளம்பரம் பணம் இது எப்போ குறையுதோ அப்போ தான் நியாயமான அரசியல் வர முடியும். எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு பல கோடி இல்லைன்னா நிற்க முடியாது, எம்பி தேர்தலுக்கு இன்னும் பல கோடி ரூபா வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நியாயமாக இருக்கிறவங்களாலாம் தேர்தலில் போட்டி போட முடியாது, அரசியலுக்கு வர தோணாது. இல்லை கடந்த சில வருடங்களாகவே எல்லாருமே நல்லா இருக்கீங்களாங்கிறத விட வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த என்விரான்மெண்ட் சார்ந்து தான் மக்கள் பிரச்சனைகள் இப்போ இருக்குது. இது போக போக அதிகமாகுமா இல்லை அதுக்குள்ளே அரசாங்கம்? என் பாப்புலேஷன் கூட நான் நம்மளுடைய வாக்கிங்கில் பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஒரு வீடு இருக்கிற இடத்துல 6 பேர் இருப்போம், அதில் இப்போ 60 பேர் இருக்கோம், 10 ஃப்ளாட் ஆகிட்டு, ஒரு ஃப்ளாட்டுக்கு 6 பேர் இருக்காங்க, 10 × 6 = 60. அதே இடத்துல ஒரே வீட்டில் 6 பேர் இருக்காங்க, 6 பேர் யூஸ் பண்ண தண்ணி என்ன, இப்போ 60 பேர் யூஸ் பண்ணுற தண்ணி என்ன, அதுக்கு உண்டான உங்களுக்கு சுவேஜ் என்ன இல்லையா? அந்த தெருவில் அப்போ ஒரு 5-6 கார் இருந்துச்சுன்னா இப்போ இங்கேயே 10 வீடுனா இன்னும் 4 ஃப்ளாட் அது போல வந்துச்சுன்னா வீட்டுக்கு 1 கார்னால் கூட 10 காருக்கு பதிலாக 40 கார் இருக்குது. அந்த பொல்யூஷன் என்ன, நாய்ஸ் என்ன இல்லையா? ஒரு வீடு இருக்கிறப்ப மரங்கள் எவ்வளோ இருக்கும், அது ஒரு ஃப்ளாட்டாக மாறினா எவ்வளோ மரத்தை வெட்ட வேண்டிய கட்டாயம் இல்லையா? அதனால் என்வைர்மெண்ட் ஒரு பக்கம் நாமே என்வைர்மெண்ட்டை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்வைர்மெண்ட்டை வளர்க்குறதுக்கு நம்மளும்
காரணமாக இருக்கணும். அதுக்குண்டான பணிகளை செய்ய துவங்கணும். வெறும் அரசாங்கம் அரசாங்கம்னா அரசாங்கத்தை மட்டும் எதுலேயும் ப்ளேம் பண்ண முடியாது. இல்லை போப்போ சுச்சுவேஷன்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. என்விரான்மெண்ட்டை பொறுத்த தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் சார். தனி மனித ஒழுக்கங்கிறது மிக மிக முக்கியம். 5 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் கேட்க முடியல, அப்புறம் எங்கே பார்க்குறது? டெலிவிஷனில் மறைச்சி காமிக்கிறாங்க, பேப்பரில் காமிக்கிறாங்க, தூக்கி போட வேண்டியதாக இருக்குது. தனி மனித ஒழுக்கம் இல்லாததுனால தானே கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு இல்லையா சார்? உங்களுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஜென்ரலாக நான்வெஜிடேரியன் விரும்பி சாப்பிடுவேன். அக்கா வெஜிடேரியன் இருந்தால் சாப்பிடாமல் இருக்கிறது கிடையாது. இப்போ ஃபெரபலி நான்வெஜிடேரியன் அவ்வளோ தான். இன்றைக்கி வந்து கட்சியுடைய மாணவர் அணியினுடைய கூட்டம் இன்னைக்கு காலையில். இன்னைக்கு காலையில் எப்படி சார் அவங்கள்ட்ட பேச போகிறீங்களா? அதுக்கு முன்னாடி ஹிம்ஸ்லாம் ரெடியாக வச்சுருப்பீங்களா? இல்லை ஓரளவுக்கு ஜென்ரலாக நானே திங்க் பண்ணிக்க வேணா பேசுவேன்னு. பழைய ஸ்பீச்சஸில் சில முக்கியமான ஹிண்ட்ஸ் எல்லாம் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. கரண்ட் டாபிக்ஸ் எதாக இருந்தால் அவங்களோட அட்டாச் பண்ணி பேசணும்னா அதோட சேர்த்து நான் பேசிடுவோம். உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள்லாம் யார் யார்? வெரி பர்சனல் எனக்கு. அதுக்கும் பொது வாழ்க்கைக்கும் நான் கொண்டு வர்றது கிடையாது. பப்ளிக் டொமைன்லேயே வச்சுக்கிறது கிடையாது. ஒரு சில இடங்கள் தான் நம்மால் ஃப்ரீயாக இருக்க முடியும், பர்சனலாக இருக்க முடியும். அதையும் பப்ளிக் டொமைனில் கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடைக்காம போயிடும். சென்னையில் உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல் எது? இப்போ இல்லை, நல்ல ட்ரைவின் ஹோட்டல் வந்து பலருக்கு விருப்பமான ஹோட்டல். அதில் நான் ஒருத்தவன் ட்ரைவினில். இப்போ தான் ட்ரைவின் இல்லையே இல்லையா? இப்போ வந்து போய் சாப்பிட்றத விட வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது தான் நிறையா இருக்கும். சார், இன்றைய தமிழக அரசியல் சூழல் எப்படி இருக்குது? தமிழக அரசியல் சூழலில் வந்து ஒரு குழப்பமான நிலை தான். நிலையான ஆட்சியா இல்லையா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இங்கே ஒரு வெற்றிடம் உருவாகிட்டது போல் ஒரு சூழல் ஏற்படுத்தலை தமிழ்நாட்டில். ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க, கருணாநிதியும் இப்போ தீவிர அரசியலில் இல்லை. நீங்கள் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களும் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் லீடர்ஸாக இருந்தாலும் நேஷ்னல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. இனிமேல் அப்படி யாருக்காவது இருக்கும் அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை, 2 அதிமுக பிரிஞ்சிருக்கு. இப்போ அவங்க ஒன்று சேருவாங்களா சேர மாட்டாங்களா உங்களுடைய கணிப்பு? நீங்கள் பிரிவதற்கான சூழல் மக்கள் மத்தியிலே நியாயமான சூழலாக தெரிகிறது. மீண்டும் ஒன்று சேருவதற்கான சூழலும் மக்கள் மனநிலையை இருவரும் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய எண்ணங்களை பிரதிபலித்திருக்கிறார். ஆட்சியாளர்கள் அதற்கேற்றவாறு ஒன்றுபட்ட அதிமுகவை விரும்பி ஒத்த கருத்தோடு இணங்கி செயல்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன். ஒன்றாயிருந்தால் பலம், மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இல்லாத சூழல் என்றால் மக்களுடைய விருப்பத்தை யார் தெரிவிக்கிறார்களோ, மக்கள் நிலைக்கு ஏற்றவாறு யார் கருத்தை தெரிவித்திருக்கிறார்களோ அவர்களுக்கே பலம் என்பதிலும் மாற்றுக்கிறது கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஆர்கே நகர் எலெக்ஷன் அப்போ ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் ஒன்றா சேர்ந்து போட்டியிட போகிறதா சொன்னாங்க. ஏன் ஓபிஎஸ் அணி கூட சேர என்ன காரணம்? ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட தான் அதிக உறுப்பினர்கள் இருக்காங்க. ஓபிஎஸ் கூட கம்மியான உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வந்து ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்பு தேர்தலில் போட்டியிடவில்லை, இடைத்தேர்தலில் நம்பிக்கை இல்லை, பொதுவாக இடைத்தேர்தலிலே தொடர்ந்து ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு கண்டிப்பான கட்டாய சூழலாக இருக்கிறது, இது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல
என்று நாங்கள் போட்டியிலிருந்து விலகி கொள்கிறோம், போட்டியிலே கலந்து கொள்ளவே இல்லை என்று அறிவித்தோம். அதற்கு பிறகு தேர்தலுக்கு முன்பும் சரி, அதற்கு பிறகு தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தையும் சரி, மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவர்களது இயக்கத்தை சார்ந்த மூத்த தலைவர்களும் என்னையும் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களையும் சந்தித்து, இந்த தேர்தலில் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும், உங்கள் பலத்தை நாங்கள் சாதாரணமாக இடைபோடவில்லை, ஆர்கே நகர் தொகுதி ஒரு புறம் தமிழகம் முழுவதும் தமாக மரியாதையான கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எனவே மக்கள் மனநிலையை பார்க்கும்போது நாம் ஒன்று சேர்ந்தால் வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல சூழல் ஏற்படும் என்று நம்புகிறோம் என்று கூறினார்கள். சார், கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமாக வந்து அதிமுக கூட கூட்டணி போகிற மாதிரி இருந்ததாகவும், அப்போ அவங்க இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட சொன்னதால தான் தமாக வெளிவந்து மக்கள் நல கூட்டணி கூட இணைஞ்சதாகவும் சொல்லப்படுறாங்க. இப்போ இந்த ஒரு வருஷம் கூட முடியாத சூழலில் இப்போ இரட்டை இலை சின்னத்துக்கே அவங்களுக்கு ஆபத்து வந்துடுச்சு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இரண்டு சமாச்சாரம். கூட்டணி என்றால் பொதுவாக கிவ் அண்ட் டேக்னு சொல்கிறவன், அதுக்கு பேர் தான் கூட்டணி. வின்வின் பாலிசி. வின்வின் பாலிசின்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் அதற்கு 10 ரூபாய் பேருந்துக்கு டிக்கெட் எடுக்க வேண்டும் என்றால் என்னிடம் 3 ரூபாய் தான் இருக்கிறது, உங்களிடம் 7 ரூபாய் இருக்குன்னா, என்னிடம் 7 ரூபாய் இருக்குது, உங்கள்கிட்ட 3 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு ஊர் போய் சேர்ந்துட முடியாது. 10 ரூபாய் மொத்தம் சேர்த்து போட்டால் தான் இப்போ முடிங்கிற கட்டாயம் ஏற்படலாம். அதனால் கூட்டணினா கூட்டணி தர்மம், அதற்கேற்றவாறு நடந்தால் நல்லது. தமாக மக்கள் நல கூட்டணிக்கு போனதுக்கு பிறகு, தேர்தலெலாம் முடிஞ்சதுக்கு பிறகு அது ஒரு விபத்து, அது விருப்பப்பட்டு ஏற்பட்ட கூட்டணி இல்லை அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கீங்களா சார்? நான் வந்து பத்திரிகை நண்பர்களிடமோ பொதுக்கூட்டத்திலோ அதிகாரப்பூர்வமாகவோ அது போன்ற வார்த்தையும் பேச மாட்டேன். மூன்றாவது கூட்டணி என்பது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையிலே நாங்கள் அன்றைக்கு கடைசி நிமிடத்தில் சேர்ந்தோம். நான் இல்லை என்று சொன்னால் கூட அதுதான் உண்மை. அந்த கூட்டணியிலிருந்து மரியாதைக்குரிய அத்தனை தலைவர்களும் கடைசி 48 மணி நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்தாலும் கூட இன்முகத்தோடு என்னை எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு இன்றைக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் அந்த கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை, துரதிருஷ்டமான ஒன்று அவ்வளவுதான். சமீபத்தில் ரஜினியோட பேச்சை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போர் சூழல் ஏற்பட்டால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இதை நீங்கள் இந்த கூற்று எப்படி பார்க்குறீங்க? எனக்கு 100% அவர்கள் பேசியதில் என்னால் தெளிவு ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் தமிழ்நாட்டில் இப்போ பொதுவாக பேசப்படக்கூடியது என்னென்னா, அரசியலில் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும், ஓட்டு போடுறது தமிழ் மக்கள் தானே, முடிவு செய்ய வேண்டியது அவங்க தானே, அதுக்கு முன்னாடி என்னால் வேடிட்டு கொடுக்க முடியாது இல்லையா? நான் ஒரு கட்சி தலைவர் நான் வேடிட்டு கொடுத்தா என் வேடிக்கிட்டு தான் ஃபைனல் நான் சொல்ல முடியுமா? இல்லை, அவர் பேசும்பொழுது கூட 96 தேர்தலில் ஒரு கூட்டணிக்கு நான் ஆதரவு தெரிவித்தேன், மக்கள் எல்லாரும் அந்த கூட்டணி அமோகமாக தேர்ந்தெடுத்தாங்கன்னு அந்த கூட்டணியோட பேர் சொல்லாமையே அவர் அங்கே மென்ஷன் பண்ணி பேசினார். அந்த அவர் ஆதரிச்சதுனால தான் அப்போ 96 தமாக கூட்டணி வென்றுதா தமிழ்நாட்டில்? விபத்துன்னு சொன்னாங்க, ரஜினி சொன்னது தான் விபத்து, நான் சொல்லலை இந்த கூட்டணியை, ரஜினி சார் சொன்னார் விபத்துன்னு. அவர் என்ன கோணத்தில் சொன்னார்னு எனக்கு தெரியலை. மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தமிழகத்தை ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது என்ற மிகப்பெரிய வார்த்தையை கூறிய பிறகு நிறைய மனநிலை மாற்றங்கள் மக்களுக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ரொம்ப ஆழமாக சிந்தித்து 96 ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களையும் மறைந்த மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களையும் ஆதரித்தார்கள். இல்லை, பொதுவாகவே இப்போ தமாக ஓபிஎஸ் கூட்டணி இருக்குது, ரஜினி வந்தால் இந்த மூணு பேரும் சேர்ந்து மெகா கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கலாம். எல்லாமே எந்த ஏசியத்தையும் அரசியலிலும் நான் கூறக்கூடாது, நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். அதனால் உண்மை நிலைக்கேற்றவாறு மக்கள் மனநிலைக்கேற்றவாறு முடிவுகள் எடுப்பது தான் என்னுடைய கடமை. என்னுடைய தொண்டர்களுடைய 100% ஆதரவு இருக்கின்ற நிலையை நான் எப்பொழுதும் எடுக்க வேண்டும். சார், இப்போ நேஷ்னல் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க மோடியோட அரசாங்கம்? நீங்கள்
மூன்று வருடம் மோடி அவர்களுடைய ஆட்சியில் நிறைய மாறுதல் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அதில் ஒரு 50% அவர்களுக்கு கை கொடுத்திருக்கிறது. 50% கை கொடுக்கவில்லை என்பதிலும் மாற்றுக்கருத்து இல்லை. அதே நேரத்தில் தனி மனிதர்களை அல்லது மனிதர்களை மதம் ரீதியாக பிரித்து பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுகிறதோ என்ற மிகப்பெரிய சந்தேகம் மக்களிடையே இருக்கும்போது நிச்சயமாக அவர்கள் வளர்ச்சியிலே தான் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டுமே தவிர இதுபோன்ற பணிகளே அக்கறை கொண்டவர்களாக செயல்படக்கூடாது. இப்போ மாட்டிறைச்சிக்கு கூட தடை பண்ணியிருக்காங்க. அவசியமா அவசியம் இல்லையா என்றால் அவசியம் இல்லை என்று கூறுபவர்கள் அதிக அளவில் இருப்பார்கள் என்பதில் அம்மாற்று கருத்து கிடையாது. ஒரு முடிவு எடுக்கும்போது சாதகம் பாதகங்களை பார்க்கக்கூடிய உயர்ந்த நிலையில் அரசு இருந்தால் மட்டுமே அது மக்கள் அரசாக செயல்படக்கூடிய அரசாக வருங்காலங்களிலே செயல்பட முடியும். இதனால் பாதிப்பு அதிக அளவிலே வியாபார ரீதியாக விவசாயிகளுக்கு என்று கூறுவதிலே மாற்றுக்கருத்து கிடையாது. அப்படி இருக்கும்போது அரசு ஆழ்ந்து சிந்தித்ததா இல்லையா, வேறு எந்த நோக்கத்திற்காக இதை அவர்கள் அமல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சந்தேக பார்வையிலே அரசை கட்டாயமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இவிகே சிலங்கோவன் அவர்கள், ப. சிதம்பரம் அவர்கள், இவங்க எல்லாருமே உங்களை கடுமையாக விமர்சிக்கும் பொழுது கூட அவங்களுக்கு உங்களுடைய கருத்தை நீங்கள் பொதுவாக வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் சுபாவமே அப்படி தானா இல்லை அவங்களுக்கு பொறுத்தவரையிலையும் என்னை விமர்சகர்களை பற்றி விமர்சித்து என்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற அவசியமே எனக்கு கிடையாது. வாக்கு அவலர்களுக்கு அல்ல. நேரு, காமராஜர், ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, மூப்பனார் ஐயா, இந்த ஒப்பீடு பற்றி சொல்லுங்களேன் சார். எல்லோரும் நேஷ்னல் லீடர்ஸாக இருந்தவங்க. பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் வரைக்கும் அகில இந்திய அளவில் மிகச் சிறப்பாக இயக்கத்திற்காக பணியாற்றியவர்கள். பெருந்தலைவர் காமராஜ் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவே உயர்ந்தவர். பல பிரதமர்களை தேர்ந்தெடுத்தார். கிங் மேக்கர் என்று பெயர் பெற்றவர். மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் அன்னை இந்திரா காந்தியோடு முதல் பொதுச் செயலாளராக செயல்பட்டவர். பல கடின பணிகளுக்கு பல மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வெற்றியோடு இயக்கத்திற்கு நட்பெயரை சம்பாதித்து வந்தவர். தமிழகத்திலிருந்து வந்த நேஷ்னல் லீடர்ஸ் இவங்கெல்லாம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன பெயரெல்லாம் நாடறிந்த பெயர்கள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கின்ற பெயர்கள். சோனியா காந்தி, ராகுல் காந்தி முதல் கொண்டு நேஷ்னல் லீடர்ஸ், தே ஹவ் தர் ஓன் ஸ்டேச்சர் வித் ரெஸ்பெக்ட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. அதுக்கு மேலே அவங்கள பற்றி எனக்கு சொல்கிறது ஒன்றும் இல்லை. சார், சோனியா காந்தி இருந்தப்போ தான் 2001 நீங்கள் கட்சி வச்சு இணைஞ்சிங்க. ராகுல் காந்தி வந்து தீவிரமானதுக்கப்புறம் தான் ஒரு அசௌகரியமான சூழல் ஏற்பட்டு பிரிஞ்சவங்கன்னு சொல்லலாமா? இன்னும் கட்சியை விட்டு ஏன் பிரிஞ்சேன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் எனக்கு நிறைய முக்கியத்துவம் கட்சியில் கிடச்சிச்சு. என் கூட இருந்த தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எனக்கு அதை ஏற்படுத்திக் கொள்ள முடியலன்னு வச்சுக்கலாம். அதனால் நான் வெளியில் வந்துட்டேன்னு கூட வச்சுக்கலாமே. எதுக்கு போய் நேஷனல் தலைவர்களை போய் நான் வந்து குற்றம் சொல்லுவானேன்? முயற்சி பண்ணனே என்னால் முடியல, அதனால் நான் தனி கட்சி துவங்கினேன். இப்போ உங்கள் தனி வழியில் வந்து உங்கள் கூட இருக்கவங்களுக்கு எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, கடின உழைப்பை மேற்கொள்கிறாங்க, எல்லாத்தையும் தாண்டி மரியாதையாக இருக்கிறாங்க. சார், நீங்கள் ரொம்ப அமைதியான அரசியல் பண்ணுறீங்க, வார்த்தைகள் அளந்து தான் பேசுகிறீங்க, இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுமா? நல்ல கலாச்சாரம், நல்ல ஒழுக்கம், நல்ல பழக்கங்கள் இதெல்லாம் நாட்டுக்கு தேவை. வரும் நாட்களிலே படிப்படியாக இவைகளெல்லாம் மக்கள் மத்தியிலே பிரபலமாக வேண்டும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதற்கேற்றவாறு அரசியல் சூழல்கள், அரசியல் நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும். உங்களுக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசை இருக்கா தமிழ்நாட்டுக்கு? இதுவரையில் நான் முதல்வர் என்று எந்த நிலையிலும் நான் என்னை என்னுடைய இயக்கத்தின் சார்பிலே தனிப்பட்ட முறையிலே
பிரதிபலித்தது கொண்டு கிடையாது. சார், அப்பா நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு விருப்பப்பட்டாரா? இல்லை, அவர்கள் இருந்த கடைசி காலத்திலே உடல்நிலை குன்றி இருந்தபோது அவர்களுக்கு உதவிகரமாக நான் இருந்தேன் என்பது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியும். அதனால் நான் கட்சிக்கு வரணும், பதவிக்கு வரணும்னு அவங்க விரும்பினதாக நான் சொல்ல மாட்டேன். அவங்க இருந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன், எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அது 100% அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள் என்று என்னுடைய கருத்து. சார், இன்னொரு 10 வருஷம் கழித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேலும் உயரும், சிறக்கும், வளரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மக்கள் நினைத்தால், விரும்பினால், நம்பினால் ஆளக்கூடிய நிலைக்கு உயர்வோம். மறக்காமல் விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.